மெகுல் ஜெய்கேல் ஆர்மியோட ஆள பிடிச்சு டாக்டர் சஞ்சனா கிட்ட கொண்டு வர்றாரு. மெகுல் அவன் கிட்ட ஜெய்கேல பத்தி கேள்வி கேக்குறாரு, ஆனா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப புல்புலிய சயின்டிஸ்ட் சொல்றாரு, மெகுல் என்னோட லேப்ல ஒரு மாத்திரை இருக்கு, அதை சாப்பிட்டதும் இந்த ஆள் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்போ திடீர்னு டாக்டர் சஞ்சனா கத்தி சொல்றாங்க, ஆன்டிடோஸ் ரெடி ஆயிருச்சுன்னு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நாம மொத்த சிட்டியையும் காப்பாத்திரலாம். இதுக்கப்புறம் மெகுல் அண்ட் புல்புலிய சயின்டிஸ்ட் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு மொத்த ஃபேமிலியும் கெமிக்கல்ஸ்னால தூக்கத்துல இருக்காங்க. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா மெகுல் முதல்ல யாருக்கு ஆன்டிடோஸ் கொடுப்பாரு? ஏவா, இல்ல பியா, இல்ல சியா, இல்ல டியா? யோசிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புல்புலிய சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வயசானவருக்கு தான் ஆன்டிடோஸ் கொடுப்பாரு, ஏன்னா மீதி இருக்கவங்க எல்லாரும் யங் அண்ட் ஹெல்த்தியா தான் இருக்காங்க. சோ கெமிக்கல் கேஸோட எஃபெக்ட் அவங்க மேல கம்மியா தான் இருக்கும், வயசானவங்களுக்கு ஸ்டெமினா கம்மியா இருக்கும். சோ ஜெய்கேலோட கெமிக்கல் கேஸ் ஓல்டு பீப்புளை தான் அதிகமா அஃபெக்ட் பண்ணும். நீங்க கூட பாத்திருப்பீங்க, கோவிட் வேக்சின் முதல்ல பெரியவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. புல்புலிய சயின்டிஸ்ட் அந்த வயசானவருக்கு ஆன்டிடோஸ் கொடுக்கறாரு, அண்ட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு முழிப்பு வந்துருது. அவரு, எனக்கு என்ன சார் ஆச்சு, என் பசங்க காலையில இருந்து ஏன் இன்னும் புத்தூங்குறாங்க, இவங்கெல்லாம் ஏன் ஆபீஸ் போகல அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மெகுல், அங்கிள் நீங்க எல்லாரும் மயக்கம் போட்டுட்டீங்க அண்ட் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரையும் முழிக்க வச்சிருவோம். இதுக்கப்புறம் மெகுல் அண்ட் சயின்டிஸ்ட் டாக்டர் சஞ்சனா லேபுக்கு திரும்பி வர்றாங்க. லேபோட டோர் ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆயிருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, அந்த க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துக்கிட்ட என்ன வரும்? சோ அதை பிரஸ் பண்ணாதான் டோர் ஓபன் ஆகும். நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல 2 ஓட ஸ்கொயர் 4, அப்புறம் -1, ஸோ 3 ஆகும். செகண்ட்ல 5 ஓட ஸ்கொயர் 25, அப்புறம் -2, 23 ஆகும். ஸோ லாஸ்டா 4 ஓட ஸ்கொயர் 16, அப்புறம் -5, அப்புறம் 11 ஆகும். மெகுல் உடனே அவரோட மைண்டை யூஸ் பண்ணி 11 ப்ரெஸ் பண்றாரு, அண்ட் டோர் உடனே ஓப்பன் ஆயிடுது. மெகுல் அண்ட் புல்புலிய சயின்டிஸ்ட் லேபுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ அவங்க, கங்கராச்சுலேஷன் டாக்டர் சஞ்சனா, நம்மளோட ஆன்டிடோஸ் வேலை செஞ்சிடுச்சு. அப்போ டாக்டர் சஞ்சனா மெகுல்ட்ட சொல்றாங்க, ஜெய்கிலோட டிஎன்ஏல இருந்து ஒரு ஆன்டிடோஸ் தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு, ஆனா மொத்த சிட்டியையும் காப்பாத்துறதுக்கு ஜெய்கிலோட பாடியில இருந்து 100 ml பிளட் வேணும். அப்ப மெகுல், இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப நான் ஜெய்கிலோட பிளட் எடுத்துட்டு வரணும் போல, அப்பதான் சிட்டியை காப்பாத்த முடியும். அப்போ ஆலியா, ஐயோ சார், இதென்ன பெரிய விஷயமா, நாம பொறுமையா ஜெய்கிலோட இடத்துக்கு போய் அவங்கள மயக்கம் போட வச்சு பிளட் எல்லாம் எடுத்துடலாம். அப்போ மெகுல், ஆலியா, அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல, நாம எப்படி ஜெய்கில் வரைக்கும் போறது? லாஜிக்கல் ஆர்மி, உங்ககிட்ட ஐடியா இருக்கா, மெகுல் எப்படி ஜெய்கிலோட இடத்துக்கு போவாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சயின்டிஸ்ட் சொன்னாரு, அவர்கிட்ட இருக்கிற மருந்த போட்டா ஜெய்கிலோட ஆள் உண்மையை சொல்லிடுவான்னு. மெகுல் அதே ஆள் கிட்ட இருந்து உண்மையை வெளியில வர வச்சு ஜெய்கிலோட ஆர்மி டிரெஸ் போட்டுக்கிட்டு அவன் இடத்துக்கு போகலாம் முடிவு பண்றாரு. ஆலியா, நீ இங்கவே டாக்டர் சஞ்சனா கிட்டவே இரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் மெகுல் அவரோட ஆர்மியை கூப்பிட்டுக்கிட்டு செக்யூரிட்டிக்காக டாக்டர் சஞ்சனா வீட்டுக்கு வெளியில நிக்க வைக்கிறாரு, அண்ட் புல்புலிய சயின்டிஸ்டோட அவரோட வீட்டுக்கு போறாங்க. மெகுல் காரை செம்ம ஸ்பீடா ஓட்டுறாரு, ஏன்னா அவங்க சீக்கிரமா சயின்டிஸ்டோட லேபுக்கு போகணும். புல்புலிய சயின்டிஸ்ட் அவர் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வச்சிருக்காரு. சோ உங்களால சொல்ல முடியுமா, ஏபிசியில எந்த வழியில சயின்டிஸ்ட் வீட்டுக்கு போக முடியும்? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ரூட் ஏ சயின்டிஸ்ட் வீட்டு வரைக்கும் போகும். இந்த வழியில தான் மெகுல் அண்ட் சயின்டிஸ்ட் ஏ வழியில இருந்து வீட்டை ரீச் பண்றாங்க. சயின்டிஸ்ட் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட வச்சு டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. லேப்ல எல்லா திங்ஸும் கீழே கொட்டி கிடக்குது. இங்க கண்டிப்பா ஜெய்கேல் ஆர்மி ஆளுங்க வந்திருக்காங்க. சயின்டிஸ்ட் கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு, அண்ட் மருந்து கிடைச்சிருச்சு. ரெண்டு பேரும் மருந்து எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. சயின்டிஸ்ட் அண்ட் மெகுல் ரெண்டு பேரும் கார்ல உட்காடுறாங்க. ஆனா மெகுலுக்கு அங்க யாரோ இன்னும் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. லாஜிக்கல் ஆர்மி, மெகுலுக்கு ஏன் அங்க யாரோ இருக்காங்கன்னு தோணுது? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புல்புலிய சயின்டிஸ்ட் வீட்டு பக்கத்துல இருக்க மரத்தை பாருங்க, அங்க கீழே தண்ணி கொட்டி இருக்கு. ஆனா தண்ணியில யாரோட ஷேடோ தெரியுது. அப்புறம் மரத்து மேல யாரோ ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஜெய்கேல் ஆளுங்க நமக்காக தான் வெயிட் பண்றாங்க போல. இங்க ஒருத்தர் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெகுல் சுத்தி எல்லா இடத்தையும் பாக்குறாரு, ஆனா அங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி, மெகுல் சுத்தி பார்த்து ஏன் அப்படி சொன்னாரு? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
பக்கத்துல இவ்வளவு மரம் இருக்கு, ஆனா ஒரு சில மரம் மட்டும்தான் ஆடுது. சோ அது காத்துனால ஆடல, அங்க யாரோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கனால ஆடிக்கிட்டு இருக்கு. புல்பிளேயர் சயின்டிஸ்ட், என்னோட ரிவால்வரை வச்சுக்கோங்க, இங்க பெரிய சம்பவம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் மெகுல் உடனே கார்ல இருந்து பிஸ்கட் பாம் எடுக்கிறாரு, அந்த மரத்துக்கு கீழே போடுறாரு. அப்போ சடனா மரத்துல இருந்து பலமான ஃபயரிங் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. மெகுலோட கார் புல்லட் ப்ரூப், சோ அதனால புல்பிளேயர் சயின்டிஸ்ட் அண்ட் மெகுலுக்கு ஒண்ணும் ஆகல. மெகுல் அவரோட கார் ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்றாரு, அது ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. பட்டன் பிரஸ் பண்ண உடனே கார் ஃப்ரண்ட்ல இருந்து ஃபயரிங் நடக்குது. சோ மெகுல் கார்ல இருந்து ஃபயரிங் நடக்குது, மெகுல் காரை ஓட்டுறாரு, அண்ட் எந்த சைடு ஃபயரிங் ஆகுதோ அதே சைடு மெகுலோட காரும் ஃபயர் பண்ணுது. ஒவ்வொருத்தரா மரத்து மேல இருந்து எல்லாரும் கீழே விழுறாங்க, அண்ட் மீதி பேர் தப்பிக்க பாக்குறாங்க. அவங்க தெரியாம பாம் மேல இறங்குறாங்க, பாம் உடனே பிளாஸ்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல மரத்துல இருந்து ஃபயரிங் கம்மி ஆயிடுச்சு, மெகுல் கார்ல இருந்து வெளியில வர்றாரு. அப்போ பின்னாடி இருந்து ஜெய்கேல் ஆர்மில ஒருத்தவன் தயங்கி தயங்கி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவன் கையில ஒரு ரிவால்வர் இருக்கு, ஆனா சயின்டிஸ்ட் இதை பாக்குறாரு. சோ உடனே புல்லட்ட ஃபயர் பண்ணி அவனை கொலை பண்ணிடுறாரு. சோ இதுக்கப்புறம் மெகுல் அண்ட் சயின்டிஸ்ட் அந்த மருந்து எடுத்துட்டு உடனே டாக்டர் சஞ்சனா லேபுக்கு போறாங்க. மெகுல் ஜெய்கேல் ஆர்மி ஆளுக்கு வாட்டர்ல அந்த டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறாரு. ஸ்லோவா அந்த மருந்து அதோட எஃபெக்ட காட்டுது, அண்ட் அந்த ஆள் போதை ஆயிடுறான். அப்போ சயின்டிஸ்ட், மெகுல் மருந்து வேலை செய்யுது, நீ இப்ப கிட்ட கேள்வி கேளு. அப்போ மெகுல் உண்மையை சொல்லு, ஜெய்கேல் எங்க இருந்து அவனோட பிளான போடுறான். அப்போ அந்த ஆள் சொல்றான், சிட்டில இருக்கிற ஃபாரஸ்ட்ல ஒரு லேப் பண்ணி வச்சிருக்காங்க, அண்ட் அங்க உட்காந்துதான் மொத்த சிட்டியும் கொலை பண்றதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஜெய்கேல் ஆர்மியோட ஆள் ஜெய்கேல பத்தி ஒன்னு ஒன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டான். மெகுல் உடனே அந்த ஆளோட ட்ரெஸ் எடுத்துட்டு போடுறாரு, நான் ஜெய்கேலோட இடத்துக்கு போக போறேன், அண்ட் அங்க இருந்து அவனோட உயிரை எடுத்துட்டு தான் நான் திரும்ப வருவேன். அப்போ ஆலியா, நான் கூட உங்களோட வரேன் சார். அதுக்கு மெகுல், வேண்டாம், அங்க ரொம்ப டேஞ்சர், நீ இங்கேயே இரு, அண்ட் இவங்க எல்லாரையும் பாத்துக்கோ. ஆனாலும் ஆலியா ரொம்ப அடம் பிடிக்கிறா. அப்போ டாக்டர் சஞ்சனா சொன்னதும் மெகுல் ஆலியாவை கூட்டிட்டு போறதுக்கு ரெடி ஆகுறாரு. போகும்போது மெகுல் ஆர்மி கிட்ட சொல்றாரு, டாக்டர் சஞ்சனா அப்புறம் சயின்டிஸ்டோட செக்யூரிட்டி உங்க கையில தான் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. சோ மெகுல் ஜெய்கேல் லேபுக்கு போய் அவங்களோட பிளட் எடுப்பாரா? புல்பிளேயர் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர் சஞ்சனா பிளட் எடுத்து மொத்த சிட்டிக்கும் ஆன்டிடோஸ் பண்ண முடியுமா? அண்ட் ஜெய்கேல் கிட்ட இருந்து சேஃப் ஆவாங்களா? இதுக்கு மேல கதையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.